கல்பனா அப்படியே டான் மாதிரியே வேஷம் போட்டு கணேஷை பார்க்கறதுக்கு வராங்க. ஏய் நீ தான் கணேஷா அப்படின்னு டான் மாதிரியே கேக்குறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? டேய் நீ தான் கணேஷா, உன்னை பற்றி சொல்கிறா அப்படின்றாங்க. நீ யார், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் மேடம் உங்ககிட்ட பிஸ்னஸ் டீலிங் வச்சுப்பாங்கன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. நான் குழந்தைய கடத்துறேன், கடத்தி உங்களை மாதிரி ஆள்கிட்டே விற்கிறேன், அவ்வளோதாங்க. எனக்கு ஒரு வாரத்தில் 100 பொண்ணுங்க வேணும், உன்னால் தர முடியுமா அப்படின்னு கல்பனா கேட்குறாங்க. 100 பொண்ணா அப்படின்னு கணேஷ் வாயை பொழக்கிறான். இவ்வளோ பெரிய டீலிங்க்கு உன்னை பற்றின பேக்ரவுண்ட் தெரியணும், எனக்கு சொல்லி உன் பேக்ரவுண்டை சொல்லுன்னு கல்பனா சொல்கிறாங்க. மேடம் இப்போ என்கிட்ட ஒரு 5 பொண்ணுங்க தான் கைவசம் இருக்குது அப்படின்னு கணேஷ் சொல்கிறான். அது அர்ஜுன் சரி ஓகே, அந்த பொண்ணுங்களை எங்கேருந்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லுங்க, அப்போ தான் அந்த பொண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையான்லாம் தெரியும் அப்படின்றாரு. அதெல்லாம் பொண்ணுங்க நல்லா தான் சார் இருக்கும் அப்படின்னு கணேஷ் சொல்கிறான். அதுக்கப்புறம் கல்பனா கித்தனா பெட்டி எவ்வளோ பொட்டி எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணுங்க எனக்கு நாளைக்கே வேணும், கிடைக்குமான்னு கல்பனா கேட்குறாங்க. அது கணேஷ் அப்படியே நினச்சி பார்க்குறான். அந்த 5 பொண்ணுங்க விஷயத்தில் நீ எதை பற்றியுமே முடிவெடுக்கூடாதுன்னு சொன்னதான் அப்படியே நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் நாளைக்கு ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மேடம், நீங்கள் வந்துருங்கன்னு கணேஷ் சொல்கிறான். மேடம் எனக்கும் மேலே ஒரு லேடி பாஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு கணேஷ் சொல்கிறான். அப்புறம் அட்வான்ஸாக ஒரு கட்டு நிறைய பணத்தை தூக்கி போட்டு அப்படியே கிளம்புறாங்க கல்பனா. அப்புறம் பொண்ணுங்களை பார்க்கணுங்கிறதுனால கல்பனா மட்டும் தனியாக கண்ணு கட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கணேஷ். ஐயோ என்னாச்சுன்னு 3 பேரும் பதட்டமாக இருக்காங்க. அப்புறம் அவங்க கல்பனாவை கண்ணு கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கணேஷ். அதுக்கப்புறம் கல்பனாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் டாம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மிக மிக விரைவில்.